ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்டெக் சங்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்பர்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவிலலாம் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த மைக் செட்டு செகண்ட் சேல்ஸ் ஸ்கூலில் அந்த நபரோட அந்த அண்ணாச்சியோட ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தவிர்த்து நிறைய நண்பர்கள் ஃபோன் நம்பர் வீடியோ பார்க்காமே ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்றாங்க. அந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட மூணு வீடியோ அது போல் நான் போட்டிருக்கேன். அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லை டைட்டில்லே கூட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் வந்து வீடியோவில் ஃபோன் நம்பர் கொடுக்கல, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் எடுத்துன்னு வீடியோ பார்த்தோன்னு உடனே நம்பர் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் உள்ளே போய் பாருங்கள், நம்பர் இருக்குது. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய நண்பர் வந்து நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சரியாக ஃபுல்லாக கவனிக்காமல் நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சில பேர் வந்து ரேட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கமெண்ட்டில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரேட் சொல்லுங்க அப்படின்ட்டு. தோராயமாக ரேட் வந்து எனக்கு தெரிஞ்சது, நான் கேட்ட ரேட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து 6000 முதல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. 6000 முதல் வந்து செகண்ட்ஸில் இருக்குது ஸ்பீக்கர் பாக்ஸு, செகண்ட்ஸில் இருக்குது 100 வாட் ஸ்பீக்கரோட செகண்ட்ஸில் 6000 இருக்குது. பின்ன 6000, 8000, 10000, 12000 அப்படின்ட்டு வித விதமாக இருக்குது. அதோட ஸ்பீக்கரோட யூசேஜை பொறுத்து, அதோடய தரத்தை பொறுத்து இருக்குது ஸ்பீக்கரு. அப்புறம் அது மட்டும் இல்லை, ஆம்ப்பு பார்த்தீங்கன்னா ஆம்ப்பு நிறையாவே இருக்குது, அட்டில் கணக்கில் இருக்குது பார்த்தீங்களா. ஆம்ப்பு அந்த ஆம்ப்பு நிறையா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை முடிச்சுக்குவோம். ஸ்பீக்கரில் வந்து 4x2 வந்து புதுசு, அந்த இப்போது ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன். அந்த புதுசு அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 22500 தான் சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, லுக்காக இருக்குது. அப்படியும் நம்ம 8x2 வேணும்னாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் 4x12 ஸ்பீக்கராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டில் தூக்கி வச்சாலே பார்க்குறதுக்கு சும்மா பக்காவாக இருக்குது, அசத்தலாக இருக்குது. நான் கூட ஒரு ஸ்பீக்கர் அது போல தான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அது மட்டும் இல்லை, 6x2 வந்து நெட்டு பெட்டியில் கொடுக்காங்க. நெட்டு பெட்டியில் செம்மையாக இருக்குது. 4x12 கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. தூக்கி வச்சா ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கும். அது வந்து ரேட் பார்த்திங்கன்னா 32500 இதை தான் சொல்லியிருந்தார், 32500 இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஸ்பீக்கரோட கம்பெனியை பொறுத்து ஒரு 500, 1000 முன்னப்பின் இருக்கும். மற்றபடி வந்து ரொம்பலாம் அதிகமாகலாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதே போல் ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா டவர் பெட்டின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து நெட்ரோப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறைய ஸ்பீக்கர் வந்து அடிக்க வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கர் பாக்ஸு 4x12, 6x12 இதெல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் 8x12 வந்து பார்ப்போம். 8x12 வந்து சாதாரணமாகவே ஸ்பீக்கர் வந்து பார்க்குறதுக்கு லுக்காக நல்லா பார்வையாக எந்த டேமேஜும் இல்லை, ஒரு பார்க்குறதுக்கு நல்லா ஒரு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ரேட்டு புதுசோட ரேட் வந்து 44, 43 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். செகண்ட்ஸில் நம்ம ஒரு பெட்டி காட்டியிருந்தோம் பார்த்திங்களா, அது வந்து 29 ரூபா, 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, பெட்டி எந்த டேமேஜ் இல்லை, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது இந்த ஸ்பீக்கரு, அந்த ஸ்பீக்கர் பாக்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தனியாக நம்ம ஸ்பீக்கர் மட்டும் வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். ஸ்பீக்கர் நிறையாவே இருக்குது, 200 மேக்னெட்டு, 250, 300, 500, 600 நிறையா மேக்னெட் இருக்குது. அந்த மேக்னெட்டில் 15 இன்ச், 18 இன்ச், 15 இன்ச், 18 இன்ச் அப்படின்ற ஸ்பீக்கர் வந்து நிறையாவே இருக்குது. நான் கூட அதில் காட்டியிருப்பேன், ஸ்பீக்கர் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து ரேட் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும், வேறு ரொம்ப அளவில் வித்தியாசமாகாது, கம்பெனியை பொறுத்து கொஞ்சம் வித்தியாசப்படும். அது மட்டும் இல்லை, முக்கியமாக வந்து இன்ஜின் வந்து நிறையா நண்பர்கள் இருந்தீங்க, இன்ஜின் வந்து நிறையாவே இருக்குது. இன்ஜின் வந்து தனியாக கூட இல்லை, அங்கே தள்ளி கொஞ்சம் தள்ளி இருக்குது. நான் டைம் ஆகிட்டதுனால நம்ம போய் பார்க்க முடியல, கவர் பண்ண முடியல. நான் ஒரு வேலையாக போயிருந்தேன், அப்படியே சரி நம்ம நண்பர்கள் நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்கல்ல, அதனால ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அடுத்தபடியே நம்ம ஆம்புக்கு வருவோம். ஆம்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அதிகமாக சேல்ஸில், அதாவது லோ ப்ரைஸில் பெஸ்ட்டான ஒரு ஆம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஜே மாஸ்டர் தான் நல்லா போயிட்டுருக்கு. டிஜே மாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் டீலர், அதாவது டீலர் ஒருத்தர் இருந்தாலும் சப் டீலர் மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அதில் இவர் ஒரு டீலர் தான். அந்த டிஜே மாஸ்டர் பார்த்திங்கன்னா புதுசாகவே ஆம்ப்பு பாக்ஸாக மேலே வச்சுருந்தாங்க. அந்த லோ ப்ரைஸில் நம்ம பெஸ்ட்டாக ஒரு ஆம்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஜே மாஸ்டர் தான் நல்லா சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட நான் கூட ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தேன், 1600 எடுத்திருந்தேன், 1601 எடுத்திருந்தேன். நல்லா செம்மையாக இருந்துச்சு, பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. 8x2 தான் யூஸ் பண்ணியிருந்தேன், 8x2 ஒரு 2 பாயிண்ட்டுக்கு மேலே கூட ஏற்ற முடியல, அந்தளவுக்கு சவுண்டு நல்லா பவராக இருக்குது, சூப்பராக இருக்குது. 18, 18500 இது போல் தான் இருக்கும், இது போல் தான் இருக்குது லிஸ்ட்டு. அதில் நான் ஒரு நம்பர் கொடுத்துறேன், இன்னும் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாம். ஒருவேளை நான் முன்னப்பின்னா 1000 ரூபா, 500 ரூபா முன்னப்பினா கூட சொல்லியிருக்கலாம். அதனால் நீங்கள் அவர் நம்பர் வந்து நான் இப்போ இதில் நம்பரில் ஓட விடுறேன், இந்த வீடியோவில் ஓட விடுறேன். நீங்கள் பார்த்துட்டு
அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்க நல்லா பதில் சொல்லுவார். சில பேர் வந்து எனக்கு அவர் கண்ணாச்சிக்கு ஃபோன் பண்ணேன், எனக்கு அவர் வந்து ஃபோட்டோ எதுவும் போட்டு விடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பாங்க, சில டயத்தில் மறந்துருப்பாங்க, அதனால் பண்ணாமல் இருந்துருக்கலாம். நல்ல டைப் தான், நல்லா பண்ணுறாங்க. அதே போல் இன்னும் வெளி மாவட்டங்கள்லாம் எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இடையில இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்பீக்கர் போடுறத பற்றி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அவரை வச்சு தான் இந்த மாதிரி மற்ற வீடியோலாம் போட முடியாமல் போச்சு, நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, அதை வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோ பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஸ்டெப்பப்பு, வயர் கயிறு, சீரியல் செட்டு, ஓல்டு மாடல் சீரியல் செட்டு, எல்லா பொருளுமே இருக்குது. நம்ம மைக் செட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இருக்குது. நம்ம ஒரு தோராயமாக நம்ம சும்மா பார்க்க போனாலுமே ஏதாவது ஒன்று எடுக்காமல் வரமாட்டோம், அந்தளவுக்கு சாமான் நிறையாவே இருக்குது. எல்லா யூனிட்டு, ஹெச்எப்பு, ஆர்னு, ஆர்னு இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லாங் ஆர்னு இருக்கா, லாங் ஆர்னாக இருக்கா, அங்கே லாங் ஆர்னு இப்போது ஸ்டாக் இருக்குது, லாங் ஆர்னு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். லாங் ஆர்னோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேட்ட வரைக்கும் ஒரு 12 ரூபா 13 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆர்னு பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, வாங்கலாம். அப்புறம் இன்னொரு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், இன்னொரு வீடியோ, அந்த வீடியோ வந்து வேறு ஆள் இன்னொரு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அந்த வீடியோ, இந்த வீடியோ கிடைக்கிற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அந்த வீடியோ வெளியில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த வீடியோக்கு எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோ பண்ணுவோம். அதே போல் நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க இந்த ரேட்டு, அவரோட நம்பரு, முக்கியமாக அந்த இடம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தான், அந்த டிஸ்க தமிழ்நாட்டிலே போட்டிருக்கேன், திருச்செந்தூர் தான் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். சில நண்பர்கள் பார்க்காம எந்த ஊர் எந்த மாவட்டம் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், அதாவது நீங்கள் முருகனை போய் பார்த்த மாதிரி இருக்கும், சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும், உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் பார்த்துட்டு வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக விளக்கிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை, சி யூ.